हेलो फ्रेंड्स वेलकम टू जेनी कुक्स फ्रेंड्स इनकी तट्टपयिर்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க காராமணியோட அந்த பிஞ்சிலே அந்த பீன்ஸ் வந்து பிச்சிடுவாங்க இது வந்து லாங் பீன்ஸ்னு இதுக்கு பேர் இருக்கு இது ரொம்ப சத்துக்கள் வாய்ந்ததுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பீன்ஸ் ரெசிபி அருமையான முறையில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் उपून இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அந்த பருப்பு நேரம் மாறனோனே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்திருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு லைட்டா வதக்கலாம் வதங்கனோனே இந்த தட்டப்பயிரோட காயை பாருங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ இந்த காயை எடுத்துக்கேன் இந்த காய் வந்து லைட்டா அந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் அளவுக்கு அல்லது ரெண்டு நிமிஷம் வதக்குனீங்கனா போதும் இதுகூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டா நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்ட அப்புறமா இதுகூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இத வேக வைக்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் ஒரு 50 ml தண்ணி சேர்த்திங்க போதும் இப்போ உப்பு கரையற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷத்திலே நல்லா வெந்துரும் இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ள இந்த பொரியலுக்கு தேவையான ஒரு பொடி தயார் பண்ணலாம் இது ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பொடி போடிங்கனா இப்போ ஒரு கால் மடுவிட கம்மியா தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் தண்ணி விடாம நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இத வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இப்போ காயையும் பாத்தீங்கன்னா மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன் நல்லா வெந்திருச்சு தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இத சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா இதல மல்லியில கூட நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான காராமணி பொரியல் தயார் ஆயிருச்சு அதாவது லாங் பீன்ஸ் பொரியல்னு சொல்லலாம் இல்ல தட்டப்பயிர் காயோட பொரியல் வந்து தயார் ஆயிருச்சு फ्रेंड्स கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू